நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அர்ஜய் ஐஷு. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, முக்கியமாக கே பாப் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2022 ஆண்டில் உலக அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய கே பாப் இசைக்குழுக்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த 10 பேருமே பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டில் ரொம்பவே பிரபலமாக இருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம ஐஷுவார்ஜே டாப் 10 ஃபேக்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிடிஎஸ் ரொம்பவே ஃபேமஸான கே பாப்பில் பிடிஎஸ் தான் நம்பர் ஒனில் இருக்காங்க. பிடிஎஸ் கொரியன் பேண்டுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கிறாங்கன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் வர கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு கே பாப் பேண்ட் தான் இந்த பிடிஎஸ். 7 பசங்க சேர்ந்த இந்த கொரியன் பேண்டோடைய பாடல்கள் கொரியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, இந்தியா இப்படின்னு எல்லா நாடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகும். பிடிஎஸ் தான் பில்போர்டு இசை விருது வாங்கிய முதல் கே பாப் குழு. எக்ஸோ, இந்த அருமையான கே பாப் குழு முதல் முதல்ல 2012 ஆண்டில் தான் அறிமுகமானாங்க. இவங்களுக்கும் பிடிஎஸ் மாதிரி உலகம் முழுவதும் ஒரு நல்ல வரவேற்பு வந்துட்டு இருக்கு. 2022 ஆண்டில் எக்ஸோ ரொம்பவே பிரபலமான ஒரு கே பாப் குழுவாக பெயர் வாங்கியிருக்காங்க. பிளாக் பிங்க் ரொம்பவே அதிக ஃபேன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கே பாப் குழு தான் இந்த பிளாக் பிங்க். இதில் 4 பெண்கள் சார்ந்த இவங்க பிடிஎஸ் மாதிரி உலகம் முழுவதும் ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களுடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஃபேமஸ் ஆகும். சொல்லப்போனால் பிடிஎஸ் குரூப் பாடல்களுக்கு காம்பிடேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிடிஎஸோடைய பாடல்கள்லாம் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் பிளாக் பிங்க் பாடல்களும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகும். இவங்க பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரவேற்பாக இருக்குமா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிஎஸ் எக்ஸோக்கு அடுத்தபடியாக பிளாக் பிங்க் தான் 3வது இடத்துல இருக்கு. என்சிடி, என்சிடி கே பாப் குழுவில் மொத்தமாக 21 பசங்க இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கே பாப் குழுவில் ரொம்பவே பிரபலமான நபர்கள் தான். 2022 ஆண்டில் 4வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ரொம்பவே பிரபலமான கே பாப் குழுக்களில் இந்த என்சிடியும் ஒன்று தான். இவங்க பார்த்தீங்கன்னா பிடிஎஸ், பிளாக் பிங்க், எக்ஸோ மாதிரி இவங்களும் நிறையா விருதுகளை வாங்கியிருக்காங்க. மான்ஸ்டா எக்ஸ், மான்ஸ்டா எக்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கே பாப் கொரியன் பேண்ட் பாய்ஸ். இவங்க குரூப் பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டில் ரொம்பவே பிரபலமாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற தென்கொரியா கே பாப் குழு 2014 உருவாக்கப்பட்டது. இவங்க பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாகவும் ரொம்பவே தனித்துவமாகவும் இருக்கும். நம்மளே பார்த்தீங்கன்னா பாடிட்டே இருப்போம், அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குமா. எப்படி பிடிஎஸ் பாடல்கள் எல்லாருமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு கவர்ச்சியாக இழுத்துச்சோ அதே மாதிரி தான் மான்ஸ்டா எக்ஸோடைய பாடல்களும் ரொம்பவே கவர்ச்சியாகவும் நம்மளை ஈர்க்கிற மாதிரி தான் இருக்கும். ரெட் வெல்வெட், சவுத் கொரியா கே பாப் குழுவில் பிளாக் பிங்க் பெண்கள் குழு மாதிரியே இவங்களும் ரொம்பவே பிரபலமான நபர்கள் தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழு. இவங்க பாடல்கள் எல்லாமே ரொம்பவே பாப்புலரான பாடல்கள் தான். எஸ்எம் என்டர்டைன்மெண்ட் மூலமாக தொடங்கப்பட்ட மற்றொரு தென்கொரியா பெண் குழு இவங்க தான். ட்வைஸ், 2022 ஆண்டில் ரொம்பவே பிரபலமான கே பாப் குழுவில் இவங்களும் ஒன்று. இவங்களும் பார்த்தீங்கன்னா பெண் குழுக்கள் தான். இவங்க 2015 ஆண்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்க பாடல்கள் எல்லாமே கவர்ச்சியான பாடல்கள் வரியாக தான் இருக்கும். இவங்க பாடக்கூடிய வரிகள் லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர்ச்சிகரமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு 7வது இடத்த பிடிச்சிருக்காங்க. பிடிஎஸ் பிளாக் பிங்க்கு அடுத்தபடியாக இவங்க ட்வைஸும் கூட சொல்லலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழு.
God 7 அப்படிங்கிறது JYP என்டர்டைன்மெண்ட் மூலமாக உருவாக்கப்பட்ட மற்றொரு கொரியன் கேபாப் பேண்ட் தான். இவங்க பாடல்கள் எல்லாமே ஹிட் தரலைனாலும் இவங்க பாடின ஒரு சில பாடல்கள் எல்லாமே ஒரு நல்ல வரவேற்பை தந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்காங்க. 101 இந்த கேபாப் குழுவில் 11 பேர் இருக்காங்க. இவங்க பாடல்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதே மாதிரி சீக்கிரமும் பாப்புலர் ஆகிடும். BTS, BLACKPINK, EXO பாடல்கள் மாதிரி இவங்களுடைய பாடல்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏகப்பட்ட ரசிகர்களும் வச்சுருக்காங்க. ஆஸ்ட்ரோ கேபாப்பில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த குரூப்பில் மொத்தமாக 6 பேர் இருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரோ குழு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேபாப் குழுன்னு பெயர் வாங்கியிருக்கு. 2022 ஆண்டில் தான் இந்த பெயர் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க பாடல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு தனித்துவமாகவும் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம டாப் 10 கேபாப் பேண்ட் 2022 ஆண்டில் யார் யாரெல்லாம் பாப்புலரில் இருக்காங்க, டாப் 10 லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.